தமிழ் மொழி என்பது என்ன ஒரு மொழி ஆயிரம் ஆயிரம் மொழிகள் இந்த உலகத்தில் பிறந்தாலும் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லக்கூடிய தகுதி வேறொரு மொழி அறிந்திருக்கின்ற காரணத்தினால் எனக்கு உண்டு என்று நான் கருதுகிறேன் மிக சிறப்பான அந்த மொழி நான் யோசித்துப் பார்க்கிறேன் இந்த உலகத்திலேயே தமிழுக்கு மட்டும் தான் கடவுள் வாழ்த்து என்ற தகுதியை கொடுத்து எழுந்து நின்று அந்த வாழ்த்தை சொல்லக்கூடிய ஒரு முறைமை வந்திருக்கிறது நம்மில் பல பேருக்கு தமிழ்தாய் வாழ்த்தை பாட தெரியும் ஆனால் பல பேருக்கு அதன் பொருளோடு சேர்த்து பாடத் தெரியாது என்னை கேட்டால் மொழி என்பது உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு ஊர்தி மட்டுமல்ல நமக்குள் நம் ஆன்மாவை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான வரம்தான் அந்த மொழி நான் யோசித்து பார்க்கிறேன் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டமதில் மனோன்மணியம் சுந்தரனார் தான் எழுதிய மனோன்மணியம் என்கின்ற நாடகத்தில் எழுதிய பாயிர பாட்டு எல்லோருக்கும் அதை பாட தெரியும் முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக பாடுகிறோம் அந்த மொழி சொல்லுகின்ற வல்லமை என்ன நீர் நிறைந்த ஆறுகளை கடலாக கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கிறதில்லையா அது பெண்ணாம் நீர் நிறைந்த ஆறுகளை கடலாக உடுத்தி இருக்கிறாளாம் நிலப்பெண் நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு சீராறும் வதனம் என திகழ்வது பரத கண்டம் அழகியே முகமாக திகழ்வது பாரத திருநாடு அதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அந்த பாரத தாயினுடைய அந்த முகம் இருக்கு இல்லையா உலகத்தாயின் உடலிலே பாரத தாயின் முகம் அதில் இருக்கக்கூடிய நெற்றி தென்னிந்தியாவாம் அதில் வைத்திருக்கக்கூடிய பொட்டு திராவிடமாம் அதிலிருந்து வரக்கூடிய வாசனை தான் அந்த தமிழாம் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறை செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் எனக்கு அங்கதாங்க நான் ரசித்து துடிக்கிறேன் உன் சீரிழமை எத்தனை வருஷம் மினிமம் டென் தௌசண்ட் இயர்ஸ் உன் வியந்து திறம்பியல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அந்த பாட்டை பாடுகின்ற பொழுதெல்லாம் உள்ளத்தில் எழுச்சி உண்டாகி நரம்புகள் எல்லாம் தமிழ் தேன் பாய்ந்து நானும் தமிழனாக தமிழ் தேசத்தில் தமிழ் பேசுகின்ற ஒரு சூழலில் பிறந்தமைக்காக பெருமை கொள்ளக்கூடிய அந்த வினாடி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற ஒவ்வொரு வினாடியிலும் நிகழ்கிறது